வணக்கம். நிஜங்கள் இது தீர்வுகள் கணக்கலாம். ஒரு குழந்தையே ரெண்டு தாய்மார்கள் சொந்தம் கொண்டாடி கிங் சாலமன் கோர்ட்டுக்கு போனாங்க. அந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு கொடுக்கறதுனா, கிங் சாலமன் ஒரு நிமிஷம் திகைச்சு போய் நின்னாரு. ஆனா தன் தளபதியை கூப்பிட்டு அந்த குழந்தைய ரெண்டா வகந்து பிரிச்சு கொடுத்துருன்னு சொன்னாரு. ஆனா அதுல ஒரு தாய் மட்டும் கண்ணீரோட, என் குழந்தை அப்படி எதுவுமே பண்ணிடாதீங்கன்னா கெஞ்சி சொன்னான். அந்த தாய் தான் அந்த குழந்தையின் உண்மையான தாய். கிங் சாலமன் திருப்பி சொன்னாரு. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில கிட்டத்தட்ட அப்படிதான் ஒரு விஷயம் இருக்கு, பாப்போம். என் பேர் கதிரேசன், மதுரையில இருந்து வர்றேன். யாரும் ஒரு வற்புறுத்த பேர்ல இந்த நிகழ்ச்சிக்கு நான் வரல. நான் பேசுவதால நிஜம். வணக்கம். வணக்கம். உங்க பேர்? என் பேர் கதிரேசன். நீங்கம்மா? மீனாள். கடந்த சில மாதங்களாகவே இந்த பேச்சுரிமை பரபரப்பாக போயிட்டு இருக்கு. நீங்க கோர்ட்லயும் வந்து தாக்கல் செஞ்சிருக்கீங்க. நடிகர் தனுஷ் உங்களுடைய மகன்ங்கிறது. ஆமாங்கம்மா. ஆரம்பத்திலிருந்து சொல்லுங்க. நான் வந்து சிவகங்கை மாவட்டம் திருப்பாசித்தி பக்கத்தில் கல்லூர் நில பிறந்தேன். சரிங்க. என்னுடைய மகன் தான் நடிகர் தனுஷ். நம்ம மதுரை மாவட்டம் வேலூரில் வந்து என் மனைவியை கல்யாணம் பண்ணதுனால அங்கேயே செட்டில் ஆகிட்டான். சரிங்க. நாங்கள் 31 வருஷம் அங்கே தான் குடியிருக்கோம். வாடகை வீட்டில் குடியிருக்கோம். சரிங்க. அங்கேனா அந்த ஏரியாவிலே அப்படி அப்படியே குடியிருக்கோம். சரிங்க. இப்போ குடியிருக்கும் போது என் மகன் வந்து அந்த இப்போ பழைய ஆர்டி ஹவுஸ் பக்கத்தில் ஒரு வீட்டில் குடியிருக்கும் போது நடிகை தனுஷ் தான் கலைச்செல்வன். கலைச்செல்வன் வந்து 1வதுலேருந்து 8வது வரைக்கும் சிவகங்கை மெயின் ரோட்டில் இருக்க ஆர்ஜி ஸ்கூலில் படித்தார். சரிங்க. படிச்சுட்டு 9-10 வந்து மேல்நிலை ஆண்கள் மேல்நிலை பிள்ளை திருச்சி ரோட்டில் இருக்க ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தார். 9-10. சரிங்க. பாஸ் பண்ணிட்டார். 1வதுலேருந்து 10 வரைக்கும் ஒரு பெயிலானதே கிடையாது. சரிங்க. 10வதுலேருந்து 11வதுக்கு வந்து சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் ஆர்வமுள்ள சீதையம்மாள் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் +1 சேர்த்து விட்டேன். அங்கே வந்து எங்கள் ஊருக்கார் வார்டனாக இருந்தார். அவர் ஹாஸ்டலில் கிடச்சிருச்சு. இவர் என்ன செஞ்சார், அங்கே போய் சேர்த்து விட்டு படிக்க பிடிக்கலைன்னாரு. எங்கள் ஊர் பயில்களை எங்கள் ஊருக்கார பக்கத்து ஊருக்கார பயிலெலாம் அங்கே தான் படித்தாங்க. அவர் வார்டன் வந்து எங்கள் ஊருக்கார். அவர் போய் சீதாபதி. சரிங்க. அவர் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடி போயிட்டார். எதுக்கு? எனக்கு பிடிக்கலை, படிக்க பிடிக்கலைன்னு. சரி, படிக்க பிடிக்கலைன்னா உங்கள் பிள்ளை நீங்கள் சொல்கிறீங்க, இவ்வளோ வருஷமாக நீங்கள் காப்பாற்றிருக்கீங்க, வீட்டில் வச்சுருக்கீங்க, கொடுமைப்படுத்துறீங்களா, அடிச்சீங்களா? அப்புறம் திடீர்னு 16 வயசு பையன் எது படிக்க பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. எனக்கு அவருக்கு வந்து சயின்ஸ் குரூப்பை கொடுத்து விட்டாங்க. சரிங்க. சயின்ஸ் குரூப்பில் உள்ள வார்த்தைகள் வந்து அவருக்கு புரியலை. சரி. புரியலைங்க, எனக்கு அந்த சயின்ஸ் குரூப்பு புரியலை, வார்த்தைகள் புரியலை அப்படின்னு சொன்னார். அப்போ வந்து ஆசிரியர்கள் வந்து ஸ்ட்ரைக்கு, வரட்டும் டீச்சர்ஸ்க்கு என்ன வரட்டும், உனக்கு வேறு குரூப், உனக்கு எந்த குரூப் பிடிக்குதோ அதை மாற்றி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தான். சொல்லிக்கிட்டே இருக்கையில் 1ஆம் தேதி அன்னைக்கு வீட்டுக்கு வந்தார். அங்கே திருப்பத்தூர்லேருந்து மலைப்பட்டிக்கு வந்தார், மேலூர் மலைப்பட்டிக்கு. அங்கே சாப்பிட்டுட்டு 2 மறுநாள் 2ஆம் தேதி அன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தான் 2 புஸ்தகம், சயின்ஸ் புஸ்தகம் 2 புஸ்தகம், ஒரு டிஃபனு, பேனா, சாவி எல்லாம் எடுத்து பூட்டு பெட்டி கொடுத்துருந்தோம். அந்த பூட்டு சாவி எல்லாம் எடுத்துக்கிட்டு போனார். போனவர் நான் அவர் அங்கே ஸ்கூலுக்குத்தையும் போயிட்டாருன்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அங்கேருந்து ஒரு பையன் வந்து, ஒரு வாரம் கழித்து ஒரு பையன் வந்து, என்ன கலைச்செல்வன் ஸ்கூலுக்கு வரல, வார்டன் ஏன் வரலன்னு கேட்டு வர சொன்னாருன்னு சொல்ல, ஐயா அவன் 2ஆம் தேதியே வந்துட்டானே அப்படின்னு சொல்லி சொல்ல, அப்புறம் தான் நாங்கள் அடித்து விழுந்து ஓடணும் திருப்பத்தூருக்கு போனோம். போய் பெட்டியை திறந்து பார்த்தேன். என்னடா அப்படி சொல்கிறான்னு, நான் இல்லையே வந்துட்டானே அப்படின்னு சொன்னான். சரி, பெட்டியில் என்னமோ எழுதி வச்சுருக்கேன் சொல்லி போய் பெட்டியை திறந்து பார்க்கல, பெட்டியிலே எழுதி வச்சுட்டு போயிருக்கேன், எனக்கு படிக்க பிடிக்கலை, நான் போகிறேன், நான் எப்போ உங்களை பார்க்கணும்னு தோணுதோ அப்போ நான் உங்களை தேடி வர்றேன். இல்லையே, நீங்கள் சொல்கிறீங்க 16 வயசு பையன் நான் படிக்கிறதுக்கு நீங்களும் வற்புறுத்தலை, நாங்களும் நீங்கள் திட்டலை, நீங்கள் அடிக்கலை, பள்ளிக்கூடத்துலேருந்து அந்த ஹாஸ்டல்லேருந்து எந்த விதமான ஒரு அவருக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கல, எந்த ஆசிரியர் அடிக்கல, அப்ப ஆசிரியர்கள் வந்து ஸ்ட்ரைக். சரிங்க. அப்ப எதுக்கு வீட் விட்டு ஓடி போனோம்? அவர் படிக்க பிடிக்கல இருந்தார். 1வது கிளாஸ்ல இருந்து 10வது படிக்கிற வரைக்கும் அவருக்கு மக்கு கிடையாது. நீங்க சொல்ற நல்ல படிப்பார், அவ்வளவுதான்.
அப்போ நல்லா படிக்கிற பையன் திடீர்னு எதுக்கு ஊரு விட்டு போகணும், அப்படி படிக்க பிடிக்கலன்னா உங்ககிட்டே வந்திருக்கணும். அவர் எங்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தார், படிக்க பிடிக்கல பிடிக்கலன்னு. அப்புறம் நீங்க வந்து இல்ல நீ இதுதான் படிக்கணும், நீ இன்ஜினியர் தான் ஆகணும் அப்படின்னா வற்புறுத்தல. நாங்க வற்புறுத்தல விட்டுட்டு போறதுக்கு காரணம் என்ன? இல்ல அந்த ஸ்கூல விட்டு நீ போய் பணம் எல்லாம் கட்டியாச்சுப்பா, மாத்த முடியாது நாங்க சொன்னோம். சரி, அது ஒரு காரணத்துக்காக விட்டுட்டு போயிட்டாரா? ஆமா. சரி, அப்படி ஒரு காரணத்துக்காக எந்த வருஷம் சொல்றீங்க இது? 2002. சரிங்க, 2002 அவர் ஸ்கூல் விட்டு வந்துட்டாரு, அப்படி உங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு உதறிட்டு வந்துட்டாரு நீங்க சொல்றீங்க. 2002 இப்போ 2016, 14 வருஷம். 14 வருஷம் நீங்க ஏன் தேடல? 14 வருஷமா நாங்க தேடணும், தேடணும், போராடணும். வந்து இங்கேயும் மெட்ராஸ்க்கும் வந்து போராடணும். எங்களுக்கு மொதல் அவர் வந்து இங்கே மெட்ராஸ் வந்தாருன்னு தெரியாது. சரி, நாங்கள் வந்து கோயம்புத்தூர் திருப்பூர் இந்த கம்பெனியாக போய் அலைஞ்சோம். அங்கே தான் காண போகிற பையங்க ஊரும் அங்கே தான் ஹோட்டலு எங்கேயாவது இருப்பார்ன்னு சொல்லி திருப்பூர்லேயும் கோயம்புத்தூர்லேயும் போய் அலசினோம். ஆளுகளை வச்சு அங்கே என்ன பார்த்தோம். எத்தனை வருஷம்? அங்கே ஒரு வருஷமா தேடிக்கிட்டே இருந்தோம். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கல. அங்கே ஸ்கூல் மூலமா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் ஸ்கூல் மூலமா கொடுப்பாங்க. ஆனா ஒரு பெற்றோர்கள் ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் பையன் காணோம், 16 வயசு பையன். இல்ல, நீங்க பெற்றோர்களா நீங்க ஒரு காவல்துறைக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? கொடுத்தோம். சரி, எந்த காவல்துறை? திருப்பத்தூர்ல கொடுத்துருக்கோம். சரிங்க, திரு அப்போ என்ன சொன்னாங்க? 14 வருஷமா அவங்களால தேட முடியல. அதோட நாங்க அங்க போகல, நாங்க இங்கிட்ட ஆளுகளை வச்சு நாங்க தேடிக்கிட்டு இருந்தோம். தேடிக்கிட்டு இருக்கையிலே அப்போ எப்படி தேட விடுவாங்க? தேடிக்கிட்டே இருந்தோம் நாங்க. அப்ப நீங்க மறுபடியும் போய் கேக்கறதுக்கு தோணவே நாங்க அங்க கேட்டேன், கண்டுபிடிக்கிறேன் பாக்குறேன் அப்படினே சொல்லிருந்தாங்க. 14 வருஷமா தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு வருஷத்துலயே நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். வீட்டுக்காரங்க வந்து உங்க மாயா வந்து இங்க வருங்க மன்மத ராசாவுக்கு டான்ஸ் ஆடுறியா அப்படின்னு சொல்ல, அப்பத்தே நாங்க டிவியில பாக்குறோம். அப்பத்தே அங்க அடையாளம்னா பார்த்தோம். பாக்கையில ஆகா இது நம்ம மாயா மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி, அப்ப அந்த பாட்டுக்கு பிறகுதான் நாங்க இவர் சினிபிரிட்டுக்கு போயிட்டாருன்ட்டு நாங்கள் இங்கிட்டே தேடிக்கிட்டே தெரிஞ்சோம். இங்கே இவரோட இவரை பார்க்கணும்னு சொல்லி இங்கே மெட்ராஸ்க்கு அடிக்கடி வந்து பார்க்கணும்னு வந்தோம். ஆனால் பார்க்க முடியலை எங்களால். நாங்கள் வந்து தேடுற டைம் வந்து நிறையா பேர் என்னுடைய குழந்தை அப்படின்னு சொல்லி நிறையா பேர் வந்திருந்தாங்க. அப்போ வரையில் அந்த கூட்டத்தோட கூட்டமாக நாங்களும் எங்களுக்கு வழியும் தெரியாது ஒன்றும் தெரியாது. அப்படியே கூட்டத்தோட கூட்டமாக நாங்களும் ஓடிட்டோம். அது உங்கள் பையன். நீங்கள் அந்த பாட்டு பார்க்கும்போது அந்த படத்தில் அந்த பாட்டில் ஆடுறது பார்க்கும்போது நம்ம பையன் மாதிரி தான் இருக்கணும் அப்படி உங்களுக்கு தோணுச்சு? இல்ல இல்ல, அவர் அங்க அடையாளம்னா நாங்க பார்க்கல. சரிங்க, தோணல. எங்க பையனை நாங்க உறுதியா நம்பணும். அவங்க மனைவி வந்து தோணுச்சுன்னு சொன்னாங்க, ஐயோ நம்ம பையன் மாதிரி தான் இருக்கான்னு அவங்க சொன்னாங்க. அவங்க வார்த்தை தான் நான் திருப்பி சொன்னேன். இல்லங்கம்மா மேடம், அவங்க வந்து பக்கத்து வீட்டுக்காரலாம் சொல்லும் போது நாங்க சில அங்க அடையாளங்கள் உனக்கு இருக்குல்ல அதை வச்சு பார்க்கும்போது அவர் வந்து எங்க பையனாத்த. சரி, ஒரு வருஷத்துல அவர் சினிமா ஃபீல்டுக்கு வந்துட்டாரு. அப்ப ஏன் அம்மா அப்பா தேடி வரல? எங்களுக்கு என்ன காரணம்னு எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு என்ன அவர் அதுதான் சொல்றேன். அப்ப நீங்க ஒண்ணு கஷ்டப்படுத்துறோம், அப்படி உங்க பையன் இருந்தாலும் நீங்க கஷ்டப்படுத்துறோம், நீங்க ஏதாவது அடிச்சிருக்கணும், நீங்க திட்டி இருக்கணும். அதெல்லாம் நாங்க எதுவுமே செய்யல. அவருக்கு படிக்க பிடிக்கல, பிடிக்கல. என்ன பிள்ளை இருந்தாலும் படிக்க பிடிக்கலன்னா இன்னைக்கு ஒரு நல்ல ஸ்தானத்துல இருக்கும் போது வேற யாராவது 16 வயசுல வேற யாராவது தத்து எடுத்தாங்களா? அவர் சரி, அப்ப நீங்க சொல்ல இப்போ இருக்கிறது அப்பா அம்மா வந்து அவங்க கிட்ட எப்படி சேர்ந்தாங்க? அவங்க தான் என் அப்பா அம்மா எப்படி அவங்க சொல்றாங்க? அவங்க சொல்றாங்க. இல்ல இவரும் அதுதானா சொல்லிட்டு இருக்காரு? இவரும் சொல்லிட்டு போறாரு. ஆமா, எதுக்கு சொல்லணும்? எங்க பிள்ளை திடீர்னு நடுவுல வந்தவங்கள இவங்க தான் அப்பா அம்மா, இவர் ஏன் சொல்லணும்னு கேக்குறாங்க. என்னங்க? நாங்க ஏழை. சரிங்க, அவங்க பணக்காரரு. யாருங்க இவரு? இப்ப தனுஷ் பணக்காரரு. தனுஷ் இப்பதான் பணக்காரரு? சரி, இப்ப பணக்காரரு. சரிங்க, கஸ்தூர்ராஜா பணக்காரர். இவர்னால அவர் எப்படி எப்படிங்க தனுஷ் அப்பா பணக்காரர்னா அது கஸ்தூர்ராஜா பணக்காரனா நீங்க எப்படி முடிவுக்கு வந்தீங்க? எப்படி இவர் கல்யாணம் பண்ணார்ல? யாரு இவர் கல்யாணம் பண்ணார்ல? சூப்பர் ஸ்டார் மகளை. அது இப்பதான் சூப்பர் ஸ்டார் தனுஷே வந்து தனுஷ் ஆனதுக்கு அப்புறம் தானே சூப்பர் ஸ்டார் பொண்ணு கல்யாணம் பண்ணாரு. வந்த உடனே புதுசுல வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா என்ன? நாங்க தேடி வந்தோம். இல்லம்மா இல்லம்மா இல்லம்மா, அதுல விடுங்க. பணத்துக்காக தான் அவர் கஸ்தூர்ராஜா தான் எங்க அப்பா அம்மா சொல்லிட்டு இருக்காரா நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல இல்ல இல்ல, எங்களுக்கு பணம் காசு அதுனா தேவையில்ல. எங்களை தாய் தகப்பன்னு ஏத்துக்கிட்டா போதும். இல்லம்மா, நான் கேக்குறேன், இப்ப உங்க கணவர் சொன்னாரு எதுக்காக ஒரு பையன் 16 வயசுல
பதினாறு வயசு சொல்லும்போது தெளிவாக இருக்காருன்னு அர்த்தம். ஆமா, ஓகே. பதினாறு வயசு குழந்தைகிட்ட வந்து நீங்க ரெண்டு வருஷம் கழிச்சு, ஐயோ இவங்க தான் எங்க அப்பா அம்மா, எனக்கு தெரியாது, நான் இது வரைக்கும் பார்த்ததுல எனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்ல முடியாது. தெளிவான இருக்குது ஒரு பையன். தெளிவாக இருக்கும்போது பதினாறு வயசுல யாரோ பார்த்துட்டு இவங்க தான் என் அப்பா அம்மா ஏன் சொல்லணும். உங்க கணவர் சொல்றாரு, பணத்துக்காக தான் நாங்க ஏழைங்க, அவங்க பணக்காரங்க, அப்படிதான் நீங்க சொல்றீங்க. அவங்க கௌரவம் பாக்குறாங்க. யாரு கௌரவம் பாக்குறாங்க? தனுஷ கௌரவம் பாக்குறாரு. அப்ப கஸ்தூர்ராஜா தன் அப்பா அப்பா சொல்லிக்கிறதுக்கு என்ன கௌரவம் அவருக்கு இருக்கு? கஸ்தூர்ராஜா தன் அப்பா தகப்பன் சொல்றதுக்கு அவருக்கு என்ன கௌரவம்? அவர்தானே மேடம் நடிக்க வச்சது. யாரு ஃபீல்டுல இவரு கஸ்தூர்ராஜா? எந்த படத்துல? துள்ளு உதவி இளமை. சரிங்க. அடுத்து திருடா திருடி. சரிங்க. திருடா திருடி ப்ரொடியூசர் கஸ்தூர்ராஜா கிடையாது, வயசுல தெளிவாக இருக்கிற பையன் என்ன ஒரு படத்துல அறிமுகம் பண்ணாரு, அதுக்காக தான் என் அப்பா அம்மாவே உதறிட்டு வேற யாரோ பாத்துட்டா இவர் தான் என் அப்பா அம்மா நான் சொல்லிக்கிறேன். அவரு சினிமில ரொம்ப பிஸியா இருந்தனால எங்க பாக்க வந்திருக்க முடியாது. அதெல்லாம் விடுங்கம்மா, சினிமா ஃபீல்ட்ல பிஸியா இருக்கானே, அப்பா அம்மா உதறிட்டு போக முடியுமான்னு நான் கேக்குறேன். அப்ப நீங்க சொல்றத பார்த்தா திருடா திருடி படம் பண்ணும் போது தனுஷ்க்கு என்ன வயசு? 18ஆ? 17 வயசு. 17. அப்ப 17 வயசு ஒரு பையன் சினிமா ஆசைக்காக அப்பா அம்மா உதறிட்டு 14 வருஷமா இருப்பானா? தெரியலையே எங்களுக்கு. அதனாலதானே நாங்க கோர்ட்டுக்கு போயிருக்கோம். எதனால அவர் சொல்ல மாட்டேங்கிறாரு? ஒரு பத்திரிக்கைக்கு பேட்டி கொடுத்தோம். சரிங்க. அந்த பத்திரிக்கைக்கு பேட்டி கொடுத்தோம். அவங்க ஒரு நிறுவர் மூலியமா எனக்கு வந்து சிவகையில தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்கு டைக்கு போற இருக்கேன், நான் எக்ஸ் கண்டக்டர் பிரைவேட்ல. சரிங்க. இவர் ஓடி போனதுனாலதான் என் மன உளைச்சனால கண்டக்டர் வெளியே விட்டு என்னால பார்க்க முடியும். சரிங்க. அப்புறம் எங்களோட பழகின நண்பர்களாம் சேர்ந்து என் டைக்கு போற வேலை வர அப்படின்னு சொன்னாங்க. டைக்கு போற வேலை பார்த்துக்கிறேன். அப்பத்தே வந்து ஒரு நிருபருடைய நட்பு கிடைச்சிச்சு. அவர் மூலியமா அப்புறம் நிருபரை வர சொல்லி இங்க வந்து பேட்டி கொடுத்தோம். நான் பேட்டி கொடுத்தேன். இவர் எங்க மையன் அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுத்தேன். அவங்க போய் அந்த நிருபர் வந்து விசாரிச்சிருக்காரு. இவர் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா மதுரை தவுடு சேர்ந்த பேர்லாம் போட்டிருக்காங்க. அதுல அவங்கள அவங்க கடத்திட்டு கொண்டு போய் டேரக்டர் கஸ்தூர்ராஜாட்ட 5 லட்சம் ரூபாய்க்கு வித்துருக்காங்க. சரிங்க. கஸ்தூர்ராஜாக்கு பசங்க இல்ல? பசங்க அவர்மே இருக்காரு. அவர் வீட்டு வேலை காண்டி கொண்டு கொடுத்துருக்காங்க. அப்படிங்களா? ஆமா, வீட்டு வேலைங்க. அப்பதே இந்த சன் நியூஸ்ல நாங்க பார்த்தோம். 24 மணி நேரம் சன் நியூஸ்ல இப்படி தவுட் சந்த கரக ரெண்டு ராஜாக்கு நீங்க சொல்றீங்க வித்துருக்காரு. என் வீட்டு வேலைக்கு ஆளுங்க கிடைக்காதா? 5 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு அப்படி உங்க பையன் பெத்தும் போது நீங்க வைரத்தோட தான் பெத்தீங்களா? 5 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு 16 வயசு பையன் வேலைக்கு சேர்க்கணும்னா ஏன் கஸ்தூர்ராஜா ஆசைப்படணும்? எங்களுக்கு அப்படி தெரியாது. அப்ப நீங்க சன் நியூஸ்ல ஏன் நாங்க 24 மணி நேரம் சன் நியூஸ்ல பார்த்தோம். அப்பத்தே அப்ப சன் நியூஸ்ல சொல்றாங்க. யாரு? சன் நியூஸ்ல நியூஸ்ல சொல்றாங்க. எப்படின்னா இவர் வந்து மதுரக்காரரு, இவரை கொண்டாந்து தவுட் சொந்தக்காரங்க வந்து இந்த வீட்டு வேலைக்கு ஆண்டி கொண்டாந்து வித்தது, இப்போ வந்து 5 லட்சம் ரூபா கேட்டு மிரட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி கேஸு அங்கே போய் கேட்கவும் அவங்க வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்கள சன் நியூஸ்லதே 2003ல. 2003ல? ஆமா. அப்ப ஏன் வரல நீங்க? சன் நியூஸ் எங்க இருக்குன்னா எல்லாருக்கும், இந்த சன் தொலைக்காட்சி எங்க இருக்குன்னா எல்லாருக்கும் தெரியுமே. தெரியும். அப்புறம் ஏன் வரல? நான் மெட்ராஸ்க்கு வந்தோம்ல. ஆமாங்க, மெட்ராஸ்ல தான். மெட்ராஸ்ல டிஜிபி ஆபீஸ் போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கலாமே. கிடையாது உங்களுக்கு காவல்துறைக்கு போறதுக்கு யாராவது கூட தான் போகணுங்கிறது கிடையாதுமா? எந்த காவல்துறைக்கு நீங்க போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்? டிஜிபி ஆபீஸ்க்கு 14 வருஷமா நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருக்கீங்கன்னு நான் கேக்குறேன். நீங்க ஒரு நியூஸ் வந்தது இப்படி 5 லட்சம் ரூபாய்க்காக வித்துருக்காரு. நான் கேக்குறேன், நீங்க உங்க பையன் பெத்தும் போது வைரத்தோட தான் பேத்தீங்களா? கஸ்தூரி ராஜாக்கு ஏற்கனவே ஒரு பையன் ரெண்டு மகள்கள் இருக்காங்க.
அப்படி மூணு பசங்க இருக்கும்போது அவங்க வந்து தோட்ட வேலைக்காண்டி கொண்டாந்து விட்டுருக்காங்க, வீட்டு வேலைக்காண்டி கொண்டாந்து விட்டுருக்காங்க, முத வேலைக்குத்தையும் கொண்டாந்து வேலைக்கு ஆளுங்க கிடைக்கும். வேலைக்கு சேர்க்கறதுக்கு எதுக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு வாங்கணும்? வேலைக்குத்தையும் கொண்டாந்து விட்டுருக்காங்க. அவர் நடிக்கவும் இவ்வளவு சம்பாதிக்கிறேன்னு சொல்லி அப்ப நம்ம தானே கொண்டு விட்டோம், எப்படி காசு வாங்குவோம் அப்படி. அவருக்கு வந்து அப்ப கஸ்தூராஜாக்கு பைத்தியம். 17 வயசுல ஒரு பையனை சினிமால போட்டோன்னு இவன் சூப்பர் ஸ்டார் மாதிரி வர போறான், அதனால இப்பவே காசு கொடுத்துட்டு அவனை மடக்கி வச்சிடலாம். இல்ல அவர் வந்து சொல்ல வரலன்னா அப்படியெல்லாம் சொல்ல வரல. அப்புறம் ஒரு படம் எடுக்கிறதுக்கு நீங்க கோடிக்கணக்கில் செலவு பண்ணணும். அப்புறம் முன்ன பின்ன தெரியாத நடுவுல ஓடி வந்த பையனை 5 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு வாங்கி கோடிக்கணக்கில் செலவு பண்ணிட்டு எதுக்கு ஒரு படம் தயாரிக்கணும்? காசு குடுக்கல, குடுக்காம இது ஏன் பிள்ளை நீ எப்படி வந்து சொல்லுவேன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு பிரபலம் இருக்கும் போது எப்பவுமே ஒரு வதந்திகள் நிறைய விஷயங்கள் அவங்கள சுத்தி இருக்கும். சரி, நீங்க இடைவெளிக்கு முன்னாடி சொன்னீங்க 2003ல யாரோ இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க. அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் யாரு? அவர் பணம் வாங்கிட்டு போயிட்டாரா? அதனால தோட்ட வேலைக்கு கொண்டாந்து முத சேர்த்து விட்டுருக்காங்க. அப்ப கஸ்தூராஜுக்கு ஒரு தோட்டம் இருந்திருக்கு நீங்க சொல்றீங்க, வீட்டு வேலைக்குன்னு சொல்றாங்க. சரிங்க, கஸ்தூராஜா வந்து ஒரு பணக்காரன், அதனாலதான் தனுஷ் வந்து எங்களை வந்து அப்பா அம்மா சொல்லிக்கிறதுக்கு கொஞ்சம் கூச்சப்படுறாரு. கௌரவத்துக்காக கஸ்தூராஜா பணக்காரனாலே அவங்க அப்பா அம்மா சொல்லிக்கிறாரு. உண்மைதானே? சரிங்க, கஸ்தூராஜா எவ்வளவு சொத்து வச்சிருக்காரு கொஞ்சம் எப்படிமா? அவர் பணக்காரனா நீங்க எப்படி முடிவுக்கு வர்றீங்க? சரிங்க, டைரக்டர் இருக்காரு, சரிங்க சொல்லுங்க. முன்ன தெரியாத ஒருத்தன் உங்க முக்கிட்ட வரான், வேலைக்கு வந்து சேர்றான். நீங்க வந்து ஆஹா இவன் நாளைக்கு வந்து பெரிய ஆள் வர போறானே, நீங்க கோடிக்கணக்கில் செலவு பண்ணிட்டு அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பீங்களா? அவருடைய அவர் கொடுத்திருக்காரு, அவர் இஷ்டப்பட்டிருக்காரு, கொடுத்திருக்காரு. யார் இஷ்டப்பட்டிருக்காரு? கஸ்தூராஜா. சரிங்க, அதான் சொல்றேன் நானு. யாரோ ஒரு நடிகர் வரலையா அந்த டயத்துல? யார் சொன்னாங்க? நீங்க ஒரு பத்திரிகையில எது போட்டாலும் அதை நம்பி நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. நான் கேக்குற கேள்வி, 14 வருஷமா உங்க பையனை நீங்க சொல்றீங்க 2002ல உங்க பையன் ஓடி வந்துட்டா, 2003ல இந்த படம் வந்திருக்கு, அப்பதான் நீங்க கண்டுபிடிச்சீங்க. சரிங்க, சிம்பிளான கேள்வி சொல்லுங்க. தெளிவான இருக்கிற ஒரு பையன் பணத்துக்காக இன்னைக்கு நிறைய சம்பாதிச்சிட்டேன், அதுக்கு அப்புறமாவது அம்மா அப்பா போய் ஏத்துக்கலாம்ல? எங்களுக்கு என்ன தெரியும்? அவரத்தையும் கேட்கணும், தனுஷத்தையும் கேட்கணும். ஏன் இவ்வளவு வசதியா இருந்து ஏன் தாய் தகப்பன போய் பாக்கல? அவங்க தாய் தகப்பனா இல்லையா அப்படின்னு அவர் சொல்லணும். சொல்ல வேண்டியதானே? அவர் சொல்லணும். இவங்க தாய் தகப்பன் கிடையாது, யாருன்னு தெரியாது. அப்பா அம்மா இருக்காங்கன்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நீங்க தாய் தகப்பன் இல்லைன்னா ஏன் சொல்லணும்? முதல் படத்துல இருந்து என்னைக்கு தனுஷ் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில அறிமுகம் ஆனாரோ அன்னில இருந்து எல்லாருக்கும் தெரியும் தனுஷோட அப்பா யாரு, தனுஷோட அம்மா யாரு, தனுஷோட அண்ணன் செல்வராகவன். வந்ததுல இருந்து அவங்களுக்கு ரெண்டு அக்கா இருக்காங்க, ரெண்டுமே டாக்டர்ஸ். ரெண்டு பொண்ணுங்க டாக்டர், ஒரு MBBS, ஒரு டென்டல் சர்ஜன். சரிங்களா? அப்புறம் தனுஷ்க்கு அப்படி என்ன வந்தது? முன்ன பின்ன தெரியாத 1 வருஷத்துக்குள்ள முன்ன பின்ன தெரியாத ஒருத்தனை பார்த்துட்டு இவர் தான் என் அப்பா அம்மா, இவர் தான் என் அண்ணன், இவங்க தான் என் அக்காங்க, ரெண்டு பேரும் அக்கா, அப்படி சொல்றதுக்கு என்ன வந்தது? இல்லீங்க, நான் கேக்குறது எதுக்கு உங்களுக்கு பதில் குடுக்கணும்னு கேக்குறேன். காணாம போச்சுன்னா கரெக்டா புரியுது எனக்கு. உங்க புள்ள காணாம போச்சு, உங்க புள்ள காணாம போச்சுன்னா வேற யாராவது அது இருக்கலாம்.
உலகத்துல ஒரே மாதிரி ரெண்டு பேர் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஏழு பேர் உலகத்துல ஒரே மாதிரி ஏழு பேர் இருப்பாங்க. நான் சொல்றேன் கொஞ்சம் சாயம் அப்படி அப்படி இருந்திருக்கலாம். சாயல்கள் வச்சு சொல்ல ஒரு குட்டி கதை சொல்றேன். சின்ன தம்பி ரிலீஸ் ஆச்சு April 14th. சரிங்களா, 14th ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஆஹா ஓனா ஓடிக்கிட்டு இருக்க படம். நான் வந்து பீக்ல இருக்கேன் என் கரியர்ல. சரிங்களா, நான் பிறந்தது வளர்ந்தது படித்தது எல்லாமே மும்பையில். ஷூட்டிங்ல இருக்கும் போது எங்க அம்மா அழுதுட்டு எனக்கு ஃபோன் பண்றாங்க, நீ என்ன பண்றியோன்னு எனக்கு தெரியாது, நீ உடனே வீட்டுக்கு வரணும். நான் ஷூட்டிங்க்கு நடுவில் இருக்கேன், நான் ஏன் வரணும்னு கேட்டேன். எனக்கு தெரியாது, நீ இப்ப வந்தே ஆகணும், எனக்கு பிரச்சனை இருக்கு. சரி, டைரக்டர் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி நான் வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போனா ஒரு கும்பலே உட்கார்ந்துட்டு இருக்கு ஒரு பஸ்ல. என்னன்னா திருநெல்வேலியில ஒரு கும்பலே வந்திருக்கு என்ன பார்த்தா, ஐயோ என் பெத்த ராசா, என் பொண்ணு, என் பா, ஐயோ 3 வயசுல உன்னை தொலைச்சிட்டேனே, இப்பதான் உன்னை உன்னை எப்படி கண்டுபிடிச்சிக்கணும், சின்ன தம்பியில பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டேன், 3 வயசுல காணாம பொண்ணு, 21 வயசுல இந்த பக்கம் வந்ததே கிடையாது, ஆனா 3 வயசுல தொலைச்சிட்டேன் நானு திருநெல்வேலியில ஏதோ ஒரு திருவிழால. வந்த உடனே நீ தான் என் பொண்ணு, நான் என்ன நான் அவங்களை ஏத்துக்கணுங்கிறாங்க. நான் எப்படி ஏத்துப்பேன், ஏத்துக்க முடியுமா? எல்லா போட்டோ காமிக்கிறாங்க, சின்ன வயசு போட்டோ இதுதான், நீ இப்படிதான் இருந்த, அத செவ செவ அதே கொழு கொழுனா இருக்க, நீதான் நான் தான் உங்க பொண்ணுன்னா எப்படி கண்டுபிடிச்சிக்க. நான் அடிச்சு சொல்றேன், பெத்த வயிறுக்கு தெரியுது, பெத்த மனசுக்கு தெரியுது, நீ தான் என் பொண்ணுன்னு என்ன என்ன பதில் சொல்ல சொல்றீங்க? 3 வயசு குழந்தைக்கு ஞாபகம் இருக்காது, 3 வயசு குழந்தைக்கு ஞாபகம் இருக்காது அப்பா அம்மா யாருன்னு காணாம போச்சுன்னா. அப்போ 16 வயசு பையனுக்கு ஏன் ஞாபகம் இல்லாம இருக்கு? அதத்தே நாங்க கேக்குறோம். அப்போ இந்த மீடியா கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா அவங்க கிட்ட சண்டை போட்டு கடைசியா நீங்க வரல, ஒண்ணு நீங்க கிளம்புங்க, இல்ல ஏன் கூட டிஜிபி ஆபீஸ்க்கு வாங்க. நான் எங்க பிறந்தேன் எங்க வளர்ந்தேன் எல்லா சர்டிபிகேட், அவங்களும் சர்டிபிகேட் எடுத்துட்டு வந்திருக்காங்க, அவங்களும் அடையாளம் இது இருக்கு அது இருக்கு எல்லாமே போட்டோ, குடும்பத்தோட உட்கார்ந்துட்டு இருக்கேன் போட்டோ எடுத்துட்டு வந்திருக்காங்க. எப்படி ஏத்துக்கிறது? நீங்க தான் பெத்திருக்கீங்க. அதாவது நான் கோர்ட்டு போயிருக்கேன், நான் கோர்ட்ல நிரூபிக்கிறேன், டிஎன்ஏ பண்ணி மறுபடி சோதனை பண்றேன், அவர் பிள்ளைனா அவர் கூட்டிட்டு போட்டேன், கோர்ட் என்ன சொல்லுதோ அந்த நடவடிக்கை நான் உட்படுறேன். அப்ப நீங்க டிஎன்ஏ பண்ணிட்டு தனுஷ் உங்க பையன் இருக்கானா நீங்க ப்ரூவ் பண்ணணும். ஒருவேளை தனுஷ் வந்து கோர்ட்ல வந்து டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணிட்டு ஓகே ஒத்துக்கறாங்க, டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணிட்டு தனுஷ் உங்க பையன் இல்ல சொல்றாங்க, அப்புறம் என்ன பண்ணுவீங்க? அவரோட போகட்டும் இல்லம்மா, இத்தனை மாசம் அவர் அவர் பேருக்கு நீங்க களங்கம் பண்ணிருக்கீங்க, அதுக்கு என்ன பொறுப்பு, அதுக்கு யார் பொறுப்பு நான் கேக்குறேன். இப்ப உங்க கதைக்கு வரேன் 2002 உங்க பையன் காணாம போயிட்டான். 2003 நீங்க பாத்தீங்க, பார்த்தோம். நீங்க எப்போ சொன்னீங்க படம் எப்போ பண்ணாரு தனுஷ், எப்போ கண்டுபிடிச்சீங்க? 2002 என்னமோ பண்ணிருக்காரு. 2003 2002 தான் ஓடி போயிட்டான். ஓடுனது பின்னாடி என்னமோ பண்ணிருக்காரு. அத 2003 தான் அடுத்த வருஷமா வெச்சிக்கிங்களே. நான் ஒரு படம் பண்ணேன், நீங்க சொன்னீங்களே கசுராஜன் தோட்டம் வச்சிருக்காரு, டைரக்டர் தானே நீங்க சொன்னீங்களே? அது எனக்கு தெரியாது, சொன்ன கண்டதை கேள்விப்பட்டது, அத கேள்விப்பட்டது டைரக்டா காதுல கேட்டதும் கண்ணால பார்த்ததும் சில நேரத்துல பொய்யா இருக்கும், அதுக்கு தான் உங்ககிட்ட சொல்றேன் நானு. 1994 கஸ்தூராஜாக்கு ஒரு படம் பண்ணேன். ஆமா, என்னமோ என்னமோ நாட்டுப்புற பாட்டு, நாட்டுப்புற பாட்டு. சரி ஓகே, 1 ரூபாய் தாரேன் பாட்டு இருந்தது. 1995 அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. 1994 அந்த குடும்பம் எனக்கு தெரியும். 1994 அந்த வீட்டுக்கு போகும்போது இதே தனுஷ் அவனோட பேர் பிரபு, 10 வயசு தான் அவனுக்கு அந்த டைம்ல, ஷார்ட்ஸ் போட்டுட்டு ஸ்கூல் இருந்து வருவான். இதே செல்வராகவன் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போதுலேருந்து தெரியும். இதே அவங்க ரெண்டு பொண்ணுங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போதுலேருந்து எனக்கு தெரியும். 1994 தனுஷ் நான் 10 வயசு பையனா பார்த்துருக்கேன், பள்ளிக்கூடத்துலேருந்து வந்து ஷார்ட்ஸ் போட்டுட்டு வருவான். அப்போ இதுக்கு என்ன பதில் சொல்ல விரும்புகிறீங்க? அவர் வந்து விசு சொல்கிறதெல்லாம்
அந்த போட்டோ இது இந்த போட்டோ ஐயா நான் நேர்ல பார்த்தது ஐயா. அந்த குடும்பம் 94 இருந்து எனக்கு தெரியும். அந்த குடும்பம் இன்னி வரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் தனுஷ் தான் தெரியும். இன்னி வரைக்கும் ஒரு நாள் கூட அவனை பார்த்து நான் தனுஷ் கூப்பிட்டதே கிடையாது. பிரபு தான் கூப்பிடுவேன் அவனை. 10 வயசு பையில இருந்து எனக்கு தனுஷ் தெரியும். இப்ப தனுஷ்க்கு 32-33 வயசு அவ்வளவுதான். 31 நான் சொல்றது 1994 இருந்து எனக்கு தனுஷ் தெரியும். உங்க பையன் ஓடி போனது 2002. அப்போ எனக்கு இவ்வளவு வருஷமா அந்த பையன் தெரியும். அதுக்கு என்ன சொல்றீங்க? 8 வருஷமா உங்க பையன் ஊர் விட்டு ஓடுனதுக்கு முன்னாடி 8 வருஷத்துக்கு முன்னாடியில இருந்து அந்த பையன் எனக்கு தெரியும். அதுக்கு என்ன சொல்றீங்க? கஸ்தூர்ராஜா பணக்காரர் சொல்றீங்க. கஸ்தூர்ராஜா எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்திருக்காருன்னா எனக்கு தெரியும். எல்லாத்தையும் தொலைச்சிட்டு நடுத்தெருவுல நிக்கும் போதுதான் பையனை எப்படியாவது படத்துல கொண்டு வரணும்னு சொல்லி அந்த படத்தை எடுத்தாரு. 1994 இருந்து தனுஷ நான் பாத்துட்டு இருக்கேன். அப்போ 2002 காணாம போன உங்க பையன் தனுஷ் எப்படி இருக்க முடியும்? எங்களுடைய அபிப்பிராயத்தை நாங்க கோர்ட்ல சொல்லியிருக்கோம். எங்க பிள்ளைய காணாம இருக்கீங்க, எல்லாமே ஏத்துக்கிறமா. அதுல எனக்கு எந்த மாதிரி ஒரு மாற்ற கருத்துமே கிடையாது. ஒரு பையன் காணாம போச்சுன்னா எந்த அளவுக்கு ஒரு பெற்றோர்களுக்கு வலி இருக்குன்னா என்னால புரிஞ்சுக்க முடியுது. கண்டிப்பா எனக்கு அது புரியுது. என்னோட கேள்வி ஒண்ணுதான், 1994 இருந்து எனக்கு அந்த குடும்பம் தெரியும். 22 வருஷமாக இது 2016. 22 வருஷமாக எனக்கு அந்த குடும்பம் தெரியும். தனுஷ்க்கு 10 வயசு இருக்கும் போது எனக்கு தனுஷ தெரியும். பள்ளிக்கூடத்துல படிக்கும் போதுல இருந்து அந்த பையன் எனக்கு தெரியும். அப்போ தனுஷ் தான் உங்க பையனை எப்படி எடுத்துக்க முடியுமா? தெரியும்னு இப்ப எங்க பிள்ளைந்தே எல்லாருக்குமே தெரியும். நாங்கள் குடியிருக்க இடத்துல எல்லாருக்குமே என் பிள்ளையே தெரியும். எல்லாரும் சொல்கிறாங்க இவர் தான் உங்கள் பிள்ளைன்னு. அவரோட பழகின ஃப்ரெண்ட்ஸு, அவங்க கூட படித்த பசங்க, குடியிருக்க நாங்கள் இருக்க இடத்துல எல்லாரும், படித்த ஸ்கூலில் வேலை ஆக்குற டீச்சர்ஸு எல்லாம் சொல்கிறாங்க இவர் தான் அவர் அப்படிங்கிறாங்க. அப்போ நாங்கள் என்ன சொல்கிறது? நாங்கள் என்ன சொல்கிறது? உங்கள் பிள்ளை எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. அவர் படித்த 1வதுல இருந்து 8வதுல இருந்து படித்த ஸ்கூலில் இருக்க டீச்சர்ஸு, அவனோட படித்த ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் சொல்கிறாங்க அவர் தனுஷுதான் உங்கள் மையம். எங்களோட படித்தது எங்களுக்கு தெரியாதா? அவருடைய பழக்க வழக்கங்கள் எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தவங்க சொல்கிறத விடுங்க, எங்கள் பார்வைக்கு சில அங்க அடையாளம் இருக்குது. எப்படி அது என்ன அடையாளம்? இந்த பாருங்க, நெத்தியில ராமகோடு இருக்கு பாருங்க இவருக்கு. சரிங்க. இதே மாதிரி இவர் மகளுக்கு தனுஷுக்கு உங்க 3 பேருக்கும் இந்த ராமகோடு இருக்கு. சரிங்க. அப்புறம் வந்து வாய் லேசா கொன்னி பேசுவியா. சரிங்க. கொன்னி பேசிய. ரெண்டாவது வந்து இந்த இங்கனக்குள்ள ஒரு ஒரு தழும்பு மாதிரி ஒன்று இருக்கும். அப்புறம் உடம்புல வந்து புண்ணு எந்நேரம் காய்ச்சல் வரும் அவனுக்கு. எப்போ பார், ஒரு வாரம் ஸ்கூலுக்கு போவேன் காய்ச்சலோடதே வருவேன், ஒரு வாரம் ஸ்கூலுக்கு போவே காய்ச்சலோடதே வருவேன். மேலே ஊற புண்ணாக இருக்கும், புண்ணு வந்த தழும்பு இருக்கும் அவர் மேலே. இந்த என்னமோ செலந்தின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த புண்ணு வரும் அவனுக்கு. கட்டி மாதிரி வரும், கல் மாதிரி. அந்த இடத்துல அந்த தழும்பு அப்படியே இருக்கும். அந்த புண்ணு வந்த தழும்பு இருக்கும். சரிங்க. அப்புறம் வந்து இந்த தோலில் வந்து இங்கனக்குள்ள, இந்த கையில் இங்கனக்குள்ள ஒரு சின்ன மச்சம் ஒன்று இருக்கும், சின்ன மச்சம். அவ்வளவுதே அவர் அடைய. ஆனால் இந்த மச்சத்தை என்னால் பார்க்க முடியாது. இந்த ராமகோடு நெத்தியில் இருக்க இந்த ராமகோடு, ராமகோடு வாய் லேசாக கொண்டுன மாதிரி அவருக்கு வந்து சின்ன பிள்ளையா இருக்கல, நான் பேர் சொல்லாத நிறைய உரைச்சி ஊற்றிட்டேன். ஊத்துனதுல வந்து அவருக்கு வந்து வாய் வந்து லேசாக கொன்னி போச்சு. எப்பயுமே வாயை லேசாக கொன்னுன மாதிரி தான் பேசுவார். அந்த வாய் கொன்னுன மாதிரி பேசுனது இந்த ராமகோடு. இந்த இங்கனக்குள்ள ஒரு தழும்பு, இந்த லேசாக கீர்ன மாதிரி ஒரு தழும்பு ஒன்று இருக்கு. இதை வச்சதே கூர்மையை கவனிச்சு, அப்புறம் இந்த நெத்தியில் இங்கனக்குள்ள வெள்ளை தழும்பு ஒன்று இருக்கும். அவர் இந்த பொல்லாதவன் படத்துலனா அந்த தழும்பு நல்லா கிளீனாக தெரிஞ்சிச்சு, வெள்ளை வெளியேன்னு இருக்கும். ஆனால் அந்த முடியும் அங்கனக்குள்ள நரைச்சிருக்கும். அந்த வெள்ளை தழும்பு இருக்கே அந்த இடத்துல அந்த முடியும் நரைச்சிருக்குது. அதை வச்சுதே நான் கண்டுபிடிச்சேன். ஆகா, இவ்வ சில அங்க அடையாளம்னா இருக்குது இல்ல, பேசுறது நடக்கிறது அந்த குரல் வாய்ஸ். இதை என்ன அவரே அப்புறம் வந்து என் பிள்ளை இல்ல வளர்ப்பு மேன்னு சொல்லியிருக்காரு. வளர்ப்பு மகன்
இருக்கும் அது ஒண்ணு. இந்த ராமகோடு ஒண்ணு இவருக்கு அதே மாதிரி ராமகோடு தனுஷுக்கு அந்த ராமகோடு கிடக்கு. அப்புறம் வந்து வாய் லேச கொன்னித்தே பேசுறாரு அந்த குரல் வாய்ஸ் அது ஒரு அவர் பேசையில அந்த குரல் வாய்ஸ் வந்து எனக்கு பதிவாயிருக்கு. இன்ஜினியரிங் பண்ண மாட்டேன், செல்வராகவன் இன்ஜினியரிங் படிச்சாரு, எனக்கு இன்ஜினியரிங் எல்லாம் மண்டையில வராது. சரி கேளுங்க, நான் குடும்பத்துல அவ்வளவு நெருங்கி பழகி இருக்கேன், எனக்கு ஒத்து வராது படிப்பு, அதுக்கப்புறம் நான் இன்ஜினியரிங் பண்ண முடியாது சொன்னாங்க. அதுக்காக தான் 10 வயசுல அவனை பார்க்கும் போது என்னை பார்த்தோன்னு ஓடிடுவான். சின்ன வீடு தான் இருக்கும், நீங்க சொல்ற மாதிரி பெரிய வீடு ஆடம்பர பங்களா எல்லாம் கிடையாது. அப்போ அந்த வயசுல அவன் என்கிட்ட பேச மாட்டான். என்கிட்ட ஏண்டா பேசுறதுல கேட்டதுக்கு சின்ன தம்பி பார்த்ததுக்கு அப்புறம் என் போட்டோ தலைக்காணிக்கு அடியில வச்சு தூங்குவானா. அதுக்காக தான் இன்னி வரைக்கும் தனுஷ் கிட்ட கேளுங்க, ரொம்ப பிடிச்ச நடிகை யாருன்னா குஷ்பு சொல்லுவான். எங்களுக்கும் அப்படி சொல்லல, நானுமா நான் சொல்றேன், இதுதான் தனுஷ் சொல்லுவான். ஏன்னா சின்ன தம்பி பார்த்ததுக்கு அப்புறம் என் போட்டோல வெடிச்சிட்டு தலைக்காணிக்கு அடியில வச்சு தூங்குவான். அதை வச்சு அவங்கள கிண்டல் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க எல்லாருமே. அதனால என்னை பார்த்தோன்ன வெக்கப்பட்டுட்டு ஓடிடுவான். சோ அந்த வயசுல இருந்து எனக்கு அவனை தெரியும். நீங்க சொல்றது தழும்பு இருக்கு, நீங்க சொல்றது இங்க வந்து ஒரு அடி இருக்கு, வெள்ளை தழும்பு, வெள்ளை தழும்பு அந்த இடத்துல வந்து வெள்ளையா இருக்கும், அந்த முடியும் நரைச்சு வெள்ளையா இருக்கும். பொல்லாதவன் படத்துல அந்த அந்த தழும்ப நான் பார்த்தேன், மேக்கப் லேச தழும்பு அப்ப பார்த்தேன். சில அங்க அடையாளங்கள் வச்சு ஒல்லியா இருப்பாரு, நல்ல ஹைட்டா இருப்பாரு. அவரை வந்து இந்த தோல்ல வந்து அவருக்கு வந்து இந்த இந்த இடது தோல்ல இங்கனக்குள்ள இந்த கையில இந்த இந்த இடத்துல ஒரு கருப்பு மச்சை இருக்கு. சரிங்க, அது எவ்வளவு இதுல பார்த்தா தெரியாது. சின்ன பிள்ளையில இருந்து குளிக்க வச்சது, நான் குளிக்க வச்சதுனால தெரியும் அந்த இந்த இடத்துல இருக்கு, இந்த இந்த இடது கையில இங்கனக்குள்ள இருக்கு அந்த மச்சம். அந்த பையன் இவங்க தான் என் அப்பா அம்மான்னு சொல்லிக்கிறான். அந்த குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்பா அம்மா யாரு, சரிங்களா? அப்புறம் நீங்க திடீர்னு வந்து இவன் தான் 40 புள்ள நீங்க சொல்லும் போது, இத்தனை நாளா இவன் தான் 40 புள்ள சொல்லிட்டு இருக்குது, அந்த தாய் தந்தை மனசு சந்தோஷமா இருக்குமா? இவ்வளவு நேரம் பேசிட்டு எல்லா பத்திரிக்கையில கோர்ட்டுக்கு போய் தனுஷ் பேர் இழுத்து எல்லாம் பண்ணிட்டு அந்த அசிங்கம் குடும்பத்துக்கு இல்லையா? எங்களுக்கு மனவேதனை இல்லையா? எங்க பிள்ளைய வளர்த்து அதான் சொல்றேன். அப்ப நாங்க போய் நாங்க பட்ட மன உளைச்சலா உங்ககிட்ட ஏன் பேசிட்டு இருக்கேன்னா, எனக்கு 22 வருஷமா நீ அதான் கேட்டேன். 2002 உங்க பையன் ஓடி போயிட்டா நீங்க சொல்றீங்க, எனக்கு அதுக்கு முன்னாடில இருந்து தெரியும். 22 வருஷமா தனுஷ் தெரியும், 22 வருஷமா அந்த குடும்பமே தெரியும். அந்த குடும்பம் என்னென்ன கஷ்டப்பட்டு இன்னைக்கு வந்திருக்குன்னா தெரியும். யார் எங்க படிச்சிருக்காங்க என்ன பண்ணாங்கன்னு அது தெரியும். மேடம், அவர் பிள்ளை எங்க பிள்ளைன்னு நாங்க சொல்றோம். அவர் பிள்ளைனா அவரை அவர் சொல்லட்டேன், தடுச்சு ஓபனா சொல்லட்டேன். எங்க வைக்கிட்ட நாங்க சாட்சியெல்லாம் சொல்லியிருக்கோம், ஆதாரங்கள்லாம் அதான் கொடுத்துருக்கோம். அவரு நீதிமன்றம் நீதிமன்றம் தாக்கல் பண்ணியிருக்காரு. அவர் நீதிபதி என்ன சொல்றாரோ அதை நாங்க ஏத்துக்கிறோம். அவர் என்ன ரைட்டு எனக்கு தெரியும்.
நாங்க மதுரை மதுரையிலிருந்து வந்திருக்கோம். ரைட் ஐயா, நான் இல்ல நான் அதான் சொன்னேன் முதல்ல என்ன சொன்னேமா உங்ககிட்ட, உங்க பையன் காணாம போயிருக்க அந்த மனவேதனை என்னன்னா எனக்கு தெரியுது. எந்த பெத்தவங்களுக்கு அந்த மனவேதனை இருக்கும். ஆனா இந்த குடும்பமே பல ஆண்டுகளாக தனுஷ் இப்பதான் சினிமால இருக்கான். அப்புறம் நிறைய பேர் தேடி வந்தாங்க. நடக்குமா? நான் சொன்ன ஏன் என்ன தேடி வந்தாங்க ஐயா? என்ன தேடி, நான் சொல்றேன் என்ன தேடி வந்தாங்க. உங்களை 3 வயசு பிள்ளை, இவர் 16 வயசு. அதுதான் சொல்றேன், 16 வயசு. அதுதான் சொல்றேன், 16 வயசுல அந்த குழந்தைக்கு தான் அப்பா அம்மா யாரு தெரியும்? குழந்தைக்கு தெரியாது. மேடம் இவ்வளவு குளம் படிக்க அப்பா அம்மா இல்லைன்னு அவர் அறிக்கை விட வேண்டியதானேங்கிறேன். அப்பா அம்மா இல்லைன்னா ஏன் அறிக்கை விடணும்னு நான் கேக்குறேன். இவங்கதான் என் அப்பா அம்மா அறிக்கை விட்டோடனே நீங்க அவங்க அப்பா அம்மா இல்லைன்னா முடிவாச்சு. அவர் சொல்லி அறிக்கை விடலையே? இல்ல, அறிக்கை விடல. அப்படி கஸ்தூரி ராஜா உங்க மனைவி பாத்துட்டு சொல்றாரு. சொல்லு. அதுலயே இவங்க அப்பா அம்மா இல்லதான அர்த்தம். அவர் சொல்றாரு இவங்க இல்லன்னு சொல்லணும்ல. கஸ்தூரி ராஜா சொல்றதே சொல்றாரு. நாங்கள் கோர்ட்டுக்கு போக முடியாது, போயிட்டோம், நீதிமன்றம் போயிட்டோம். அங்கே வந்து அவர் நிரூபிக்கட்டும், நாங்கள் நிரூபிக்கிறோம். அதைத்தான் சொல்லுவோம் மேடம், ஏன்னா எங்கிட்ட வசதி கிடையாது. அவர் பணக்காரர், அதோட ஒரு மாமனார், அதோட பணக்காரர். ஏன்னா எந்த காரணத்துக்கும் அந்த பொண்ணு இதுல இழுத்துட்டு வரவே வராது. அவ்வளவுதான் சொல்றது. எங்க பிள்ளை அவர் வந்து சொல்லட்டும், யாரையுமே குறை சொல்லல. எங்க போய் அவரைத்தான் சொல்றேன், அவருதானே அனுப்பிச்சிருக்க நோட்டீஸ். ரெண்டுமே ஒண்ணுதான். இப்ப என்கிட்ட யாராவது என்ன புடிச்சிருக்கா அப்படின்னா, என்ன பிடிக்கலன்னா நீ வாயால சொல்லுனா எனக்கு இவர் தான் புடிச்சிருக்குன்னு சொன்னாக்கா ஆப்வியஸ்லா அவர் பிடிக்கலன்னா அர்த்தம். சில நேரத்துல என்ன சொல்றதுன்னு தெரிய மாட்டேங்குது. தன் பையனை தொலைச்சிட்டு இன்னைக்கு கஷ்டத்துல நிக்கிறாங்கன்னு புரியுது. வேதனையில இருக்கீங்கன்னு தெரியுது. ஆனா 16 வயசு பையனுக்கு தன் அப்பா அம்மா யாருன்னா, இந்த விஷயத்தை பத்தி சில பிரபலங்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். இப்ப சமீபமா பத்திரிகையில ஒரு செய்தி போயிட்டு இருக்கு. அதாவது தனுஷ் தன்னுடைய பிள்ளைதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப்பல் ஃப்ரம் சிவகங்கை சொந்தம் கொண்டாடுறாங்க. அவங்க கோர்ட்ல கேஸ் கூட போட்டிருக்காங்க. அது வந்து மிஸ்டர் தனுஷை வந்து மேலூர் கோர்ட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு நான் செய்தி படித்தேன். எனக்கு சிரிப்பாகவும் இருந்தது, குழப்பமாகவும் இருந்தது. காரணம் என்னென்னா, அதை நான் ஒரு என்னுடைய கடந்த காலத்தை பற்றி நான் சொல்லியானோம். 1982 நான் மணந்தை டைரக்ட் பண்ணும்பொழுது எங்கிட்ட வந்து ஒருத்தர் அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்ந்தார், பேர் கிருஷ்ணமூர்த்தி. அந்த 82 கிட்டத்தட்ட ஒரு 15-16 படங்கள் சகலகலா சம்பந்தி வரைக்கும், நடுவில் ஒரே ஒரு படம் தவிர மற்ற எல்லா படங்களையும் அந்த கிருஷ்ணமூர்த்தி வந்து எனக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தார். அது மட்டும் இல்லை, எல்லா படங்களையும் அவர் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே தலையும் காட்டியிருந்தார். அந்த கிருஷ்ணமூர்த்தி தான் என்னை விட்டு போனதுக்கு படம் ராஜகிரன் சார் வச்சு என் ராசாவின் மனசுலேயும் டைரக்ட் பண்ண கஸ்தூரி ராஜா. எதுக்கு இதை சொல்கிறேன்னா, கஸ்தூரி ராஜாவுடைய பிள்ளை தான் தனுஷ், செல்வராகவன், இன்னும் 2 பொண்ணுங்க. இவங்கள தான் நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்துருக்கேன். முதல்ல ஆரம்ப காலகட்டத்தில் இந்த கண்ணம்மாப்பேட்டையில் அங்கே ஒரு சந்து வீட்டில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் அவங்க வாழ்க்கையில் கொஞ்சம் முன்னேற்றம் அடைஞ்சு கே கே நகரில் பொன்னம்பலம் சாலையில் இருந்தாங்க. அப்போல்லாம் எங்கள் குடும்பத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் போக்குவரத்துக்கும் அவரையும் வீட்டுக்கு வருவார். நான் அப்பப்போ அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன்.
அப்போ அந்த நாலு குழந்தைகளையும் நான் பார்த்துருக்கேன். நான் இப்போ ரெண்டு ஃபோட்டோ உங்களுக்கு காட்டுறேன். ஃபோட்டோ நம்பர் ஒன், ஒரு ஒரு அஞ்சாம் கிளாஸோ ஆறாம் கிளாஸோ படிக்கிறச்சே எடுத்ததாக இருக்கலாம். ரெண்டாவது 97 மூத்த பொண்ணுக்கு கல்யாணம் நடந்தபோது எடுத்த ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், அந்த சிவகங்கையில் இருக்கிற அந்த இருவர், அந்த கப்பல், அந்த கணவன் மனைவி சொல்கிற மாதிரி ஒரு ப்ளஸ் டூ படிக்கிறச்சே ஓடி வந்த பையன் தனுஷா இல்லை. அதுக்கு நான் உத்தரவாதம் தர முடியும். டைரக்டர் கஸ்தூர் ராஜா கூட அவருடைய முதல் படம் என் ராசாவின் மனசில் கூட நான் தான் கேமராமேன். அதுக்கப்புறம் ராஜ்கிரனோட அரண்மனைக்கு இதெல்லாம் பண்ணேன். அப்புறம் திரும்ப கஸ்தூர்ராஜா வந்து திரும்ப கூப்பிட்டாரு. நாட்டுப்புற பாட்டு, எட்டுப்பட்டி ராசா, ட்ரீம்ஸு, இந்த மாதிரி ஒரு அஞ்சாறு படங்கள் அவர் கூட பண்ணியிருக்கேன் கஸ்தூர்ராஜா கூட. எனக்கு வந்து கஸ்தூர்ராஜா ஃபேமிலி வந்து ஒரு 88 89 90s நல்ல தெரியும். அப்போல்லாம் வந்து செல்வராகவன் தனுஷ்லாம் வந்து ஸ்கூல் ஏஜ் ஸ்கூல் பாய்ஸ் மாதிரி இருப்பாங்க. ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டு ரொம்ப துடுக்காக இருப்பாங்க. தனுஷ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் வந்து புருஸ்லியோட ஃபோட்டோ வச்சுக்கிட்டு அதை பார்த்து பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பார். அந்தளவுக்கு அவருக்கு வந்து அந்த ஆனால் வந்து அதிகம் பேசவே மாட்டார். அவருக்கு அந்த இதில் ஒரு புருஸ்லி மேலே ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. அவராக அவர் தன்னை பில்டப் பண்ணிக்கிட்டார், கற்றுக்கிட்டார். தனுஷோட மதர்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் தான், ஃபேமிலி ஃப்ரெண்டு. எங்கள் வருஷ வருஷம் எங்களுடைய பொண்ணோட பர்த்டேக்கு வருவாங்க. அவங்க வீட்டு எந்த ஃபங்க்ஷன்னாலும் எங்களுக்கு கூப்பிடுவாங்க, நாங்கள் போவோம். அவங்க டாக்டர் சிஸ்டர்ஸ் ரெண்டு தனுஷோட சிஸ்டர்ஸ் ரெண்டு பேருடைய மேரேஜுக்கெல்லாம் ஆந்திராவுக்கு போவோம், அங்கே போவோம் எல்லாம். அந்த மாதிரி நீங்கள் மதுரையிலேருந்து வந்திருக்கீங்க நடிகர் தனுஷ். உங்களோட பையன் 2002 16 வயசுல வீட்டு விட்டு ஓடி போயிட்டான். அதுக்கப்புறம் அவனை பார்க்கவே இல்லை, தேடணும், எங்கேயுமே கிடைக்கல. 2003 ஒரு சினிமாவில் அவனை பார்த்தோம். அப்போதான் நம்ம பையன் தானே உங்களுக்கு தெரிய வந்தது. 14 வருஷமா எந்த ஒரு காவல்துறையில பையன் காணோங்கிறது ஒரு ரெஜிஸ்டர் ஆகலை. இருக்கிறது தெரியும், அப்புறம் எதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும்? இவர் சினி பீரியட்லதே இருக்காரு. 2003 அதே 2002 காணாம போனதுக்கு அப்புறம் 1 வருஷமா நீங்க எந்த காவல்துறையில ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க? அந்த இடத்துல நீங்க கம்ப்ளைண்ட் போடுங்க. என்ன நம்ம பொருள் எங்க தொலைச்சிருக்கோம் அந்த இடத்துல போய் தேடுவோம். நீங்க அந்த இடத்துல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க. ஆனா 1 வருஷமாக அந்த கேஸ் என்ன ஆச்சுன்னா நீங்க அதுக்கப்புறம் போகல. நீங்க தேடுனீங்கன்னு சொல்றீங்க. ஆனால் இன்னைக்கு நீங்கள் ஒரு இடத்துக்கு போய் ஒரு கோர்ட்டுக்கு போயிட்டு நீங்கள் மனு தாக்கல் பண்ணுறீங்க. நடிகர் தனுஷ் என் பையன், 1 வருஷம் பையன் காணோன்னா நீங்கள் ஏன் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கவில்லை? கொடுக்கலைன்னா சில இந்த சமூக விரோதிகள் வந்து இவன் வந்து அனாதியாக வந்து திரியறியா அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஏதாவது ஒரு ஏதாவது கடத்தி கொண்டு போய் என்ன பண்ணிடுவாங்களோ என்னமோன்னு ஒரு பயத்துல. எந்த பயம் இருந்தாலும் எங்க போனான்னு உங்களுக்கு தெரியலையே. அப்புறம் அப்படி பயம் இருந்தாலும் முதல்ல யாராவது நம்ம பையன் கடத்தி போயிட்டானா அப்படி இருக்கும் போது நீங்க முதல்ல காவல்துறையில கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். அங்க ஸ்கூல்ல தான் கொடுத்துக்கிறோம்ட்டாங்கல்ல. அங்க இருந்து எங்க ஸ்கூல்ல இருந்து வேறம்மா அப்பா அம்மா நீங்க கொடுக்க வேண்டாம். ஸ்கூல்ல இருந்து அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டா இருக்காங்க. நம்ம ஸ்கூலுக்கு சொல்லிட்டு வந்திருக்கோம். அதனாலதான் இந்த பையன் 1 வாரமா பள்ளிக்கூடத்துக்கு வரல, இந்த ஹாஸ்டலுக்கு 1 வாரமா வரல, அதனாலதான் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. ஆனா பெற்றோர்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா? சட்ட ரீதியாக இது வரைக்கும் நீங்க பேசினது எல்லாமே எப்படி கொண்டு போனோம், சட்ட ரீதியாக இதுக்கு என்ன ஒரு தீர்வு கிடைக்க போகுது, இது எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம மதில வழக்கறிஞர் சங்கமித்ரா அவர்கள் இருக்கிறாங்க. மேடம் வணக்கம். பெற்றோர்கள் என் பையன் காணாம போயிட்டா அதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? அதாவது இப்ப நீங்க சொல்றத பார்த்தா பள்ளி வந்து கொடுத்துருக்கு இந்த மாதிரி 1 வார காலமா அந்த பையன் வந்து வகுப்பு அட்டன் பண்ணலங்கிறதுக்கு காணாம கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து தனியா கொடுத்துருக்கணும். என்னன்னா இந்த பையனை நான் இந்த மாதிரி வகுப்புக்கு அனுப்பிச்சேன், அவன் வந்து இந்த மாதிரி அந்த தேதியில இருந்து ஸ்கூல்ல எனக்கு தெரிவிச்சாங்க அவன் வரலன்னு, அவன் எங்க போயிருக்கான்னு எனக்கு தெரியல, கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு அவங்க இண்டிவிஜுவலா கொடுத்துருக்கணும். அதே மாதிரி இது வந்து 1 வருடத்துல உடனே கண்டுபிடிக்கலன்னா எவ்வளவோ வழிகள் இருக்கு. நீதிமன்றத்துல உயர் நீதிமன்றத்துல நீங்க வந்து டைரக்ஷன் வாங்கலாம். டைரக்ஷன் வாங்கி அந்த பெட்டிஷனை உடனே ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தா உடனே போலீஸ் கண்டுபிடிச்சிருப்பாங்களே. இல்ல அதான் சொல்றாங்க, எங்க போனா எங்களுக்கு 14 வருஷமா எங்க போகணும்னா தெரியல. இல்ல எல்லாத்துக்குமே வழி இருக்கு. இவங்களுக்கு வந்து ஃப்ரீ லீகல் எய்டு கூட இருக்கு. இவங்களுக்கு வசதி இல்லைன்னா நிறைய வசதிகள் இருக்கு மேடம். சங்கமித்ரா மேம் நான் சொல்றேன், இவங்களுக்கு தெரியலங்கிறாங்க. ஆனா இன்னைக்கு கோர்ட்டுக்கு போய் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணணும் அப்ப அதை சொல்லி கொடுத்தது யாரு?
மேடம் டிஎன்ஏ டெஸ்ட் அவங்க சொல்றத நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். அப்படி எல்லார் மேலேயும் எல்லாரும் ஈஸியா பண்ணிட முடியாது. எவ்வளவோ பிரபலங்கள் மேல பாத்தீங்கன்னா நாட்டுடைய பெரிய தலைவர்கள் மேல எல்லாம் வந்து நான் தான் கணவர்னு எத்தனையோ பேர் வந்து தாக்கல் பண்ணிருக்காங்க. எனக்கு ஒரு போட்டோ இருக்கு, என்கிட்ட ஒரு போட்டோ இருக்கு. நீங்க சொன்னீங்க சின்ன வயசுல இருந்து உங்க பையன் எப்படி இருப்பானா தெரியும். என்கிட்ட ஒரு போட்டோ இருக்கு. நான் சொன்னல உங்களுக்கு 22 வருஷமா அந்த குடும்பம் எனக்கு தெரியும். தனுஷ் நான் பார்க்கும்போது எப்படி இருந்தா நான் போட்டோ காமிக்கணும்னு ஆசைப்படுறேன் உங்களுக்கு. இந்த வயசுல இருந்து தனுஷ் எனக்கு தெரியும். பள்ளிக்கூடத்துல இருந்து படிக்கும் போது, இப்போ அவனுக்கு 32 வயசு, அவனுக்கு 10 வயசு இருக்கும்போதுலேருந்து எனக்கு அவனை தெரியும். நான் தனுஷை முதல் முதல்ல பார்க்கும்போது இதுவும் இந்த ஃபோட்டோ தேனி பக்கம் ஷூட்டிங்கு போயிருந்தோம். இந்த ஃபோட்டோ அங்கே தான் எடுத்திருக்காங்க. இந்த வயசுலேருந்து தனுஷ், இப்போ நான் ஜூம் பண்ணாலும் இதுதான் தனுஷ். சரி, அவரு தனுஷுங்கிறீங்க, இதே சின்ன வயசு போட்டா பாருங்க, இந்த படம் தனுஷ் மாதிரி இருக்காரா? இந்த படம் தனுஷ் மாதிரி இருக்காரா? நீங்க சின்ன பிள்ளையில கட்டுறீ, அதே சின்ன பிள்ளை போட்டாவ நான் காமிக்கிறேன். கூட இருக்காரு தனுஷ். இவரு தனுஷ் மாதிரி இருக்காரா? அவரு தனுஷ் மாதிரி இருக்காரா? இல்லைங்கம்மா பாருங்க, இப்போ ரெண்டுமே நீங்களே வச்சு பாருங்க. பாருங்க, நீங்களே வச்சு பாருங்க. தனுஷ் அந்த போட்டோம் பாரு, பாருங்க பாருங்க. இல்லம்மா நான் சொல்றேன், எனக்கு தனுஷ் இந்த வயசுல இருந்து தெரியும். ஏன் ஷூட்டிங்கு வரும்போதுதான் இந்த போட்டோ எடுத்தது, அதனால்தான் இந்த போட்டோ எனக்கு தெரியும். இந்த வயசுல இருந்து தனுஷ் தெரியும். நீங்க போட்டோ கொடுக்குறீங்க, இப்போ நீங்க சொல்லுங்க மேம். நான் சொல்லிட்டு இருக்கேன் இந்த வயசுல இருந்து எனக்கு தனுஷ் தெரியும். இப்போ நீங்க வந்து சட்ட ரீதியாக எப்படி? அவர் வந்து தனுஷ் முகம் மாதிரியே இல்ல, இவரதே தனுஷ் மாதிரியே இருக்காரு. சரிம்மா, அப்படி நீங்க சொல்றீங்க தனுஷ் முகம் மாதிரி இல்லை நீங்க சொல்றீங்க. அப்ப நான் கேக்குறேன், இவர் யாருங்க? அது அவங்களுக்கு தான் தெரியும். யாருக்குமா? அவங்க பக்கத்துல உட்காந்துருக்கவங்களுக்கு தான் அவர் யாருன்னு தெரியும். சரிம்மா, இவங்களுக்கு தெரியும். இவர் தனுஷ் மாதிரி இருக்காரா? இந்த சின்ன வயசு படம் வந்து அவர் தனுஷ் மாதிரி இருக்காரா? முகம் வந்து தனுஷ் மாதிரி இருக்காரா? இந்த படம் தனுஷ் மாதிரி இருக்காரு? இதே இதே சின்ன வயசுல இருந்து என் போட்டோ பாத்தீங்கன்னா படத்தை வச்சு நீங்க சொல்ல முடியாது. என்ன சின்ன வயசுல என் போட்டோ பாத்தீங்கன்னா இந்த முஞ்சியே கிடையாதுமா, வேற முஞ்சி. பருவம் வர வர அந்த இன்னொன்னு நான் தான் சொல்றது ஒண்ணுதான், என் கண்ணு முன்னாடி வளர்ந்தவர். சரி, இந்த அது இருக்கட்டும். இந்த இது இவரு கடைசியில நிக்கிறாருல்ல, கை எப்படி வச்சபடி. சரிங்க, இவர் இவர் வந்து தனுஷ் மாதிரி இருக்காரா இல்ல வேற மாதிரி இருக்காரா? சரி, இந்த போட்டோ பாக்குறீங்கல்ல, சரிங்க. இந்த பையனுக்கு என்ன உயரம் இருக்கு பாருங்க, நீங்க சொல்லுங்க. என்ன உயரம் இருக்கும் சார்? உயரம் ஹைட் எவ்வளவு இருக்கும்? உயரம் எவ்வளவு இருக்கும்? 16 வயசு. இல்ல இல்ல, வயசு கேக்கல, ஹைட் கேக்குறேன். இவர் வளர்த்திக்கு மேலதே இருப்பேன். ஐயா கொஞ்சம் நிக்கிறீங்களா என் முன்னாடி? உங்க ஹைட்டுக்கு மேலே தான் இருப்பாரு. நான் கொஞ்சம் ஹீல் போட்டுருக்கேன். ஓகே, நான் இங்க இருக்கேன். சரி, ஹைட்டு ஹைட் அளவு இருப்பேன், அளவு மேலையில இருக்க மாட்டேன். இவர் இவரை விட கொஞ்சம் வளர்த்தியாத்தே இருப்பேன். இவர் விட கொஞ்சம் வளர்த்தியாத்தே இருப்பார். அவள்லயே இவரை விட கொஞ்சம் ஹைட் அந்த பாருங்க, இவரை விட கொஞ்சம் வளர்த்தியாத்தே இருப்பார். இவர் விட கொஞ்சம் வளர்த்தியா இருப்பாரு. தனுஷ் என் ஹைட்டு, வாங்க ஐயா உட்காருங்க. சட்ட ரீதியாக நீங்க சொல்லுங்க. வழக்குகள் தாக்கல் பண்ணி அவங்கள வந்து அசிங்கப்படுத்துற நோக்கில இது பண்றது எவ்வளவோ இருக்கு, அவங்களுக்கு கடுமையான மன உளைச்சல் ஏற்படுத்துறதுக்காக. அது மாதிரி பார்த்தா ரிசம்பிளன்ஸ் இப்படி இருக்குங்கிறத வச்சு ஒருத்தரை வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அவங்க சொல்றாங்க நீதிமன்றத்துல வழக்கு போட்டிருக்கேன்னு, அது என்ன வழக்குன்னு நமக்கு தெரியல. நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருந்தா தகுந்த சான்றிதழ்களோடு அங்கே அவங்க ப்ரூஃப் பண்ணணும். அவங்க அதே மாதிரி ஏன் வந்து தனுஷ் இல்லைன்னு சொல்லணும்னா எல்லாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நானே ஒரு பிரபல வழக்கறிஞராக இருக்கேன், என் மேலே 1000 அவச்சொல் வரலாம், இது அவதூறான விஷயங்கள் பேசலாம். ஒவ்வொன்றுக்கும் நம்ம வந்து பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அதில் உண்மை இருந்தால் மட்டும்தான் நம்ம எல்லா சில விஷயங்களுக்கும் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அதுக்குள்ள நேரமும் இல்லை. நான் சொன்ன விஷயம் ஒன்று தான், என்ன உங்களை பிடிச்சிருக்கா நீங்க கேட்கும் போது எனக்கு அவங்கள தான் பிடிச்சிருக்குன்னு சொன்னாக்கா அதுல நம்ம புரிஞ்சுக்கணும் என்ன உங்களை பிடிக்கலன்னா. அவ்வளவுதான், அவன் நாங்க தான் அவங்க அப்பா அம்மா இல்லைன்னா தனுஷ் சொல்லட்டோம்னா இவங்க தான் என் அப்பா அம்மானு தனுஷ் சொல்றாரு, அதுலயே நீங்க புரிஞ்சுக்கணும். இல்ல அவங்களே சொன்னாங்க இது மாதிரி நிறைய பேர் வந்து அவரை கிளைம் பண்ணாங்க. யாராவது எல்லா நிறைய நடிகர் இருக்காங்க, எல்லாரையும் நடிக்க எல்லா நடிகரும் தேடி போறாங்களா? யாராவது இவர் தனுஷுக்கு மட்டும் இந்த பிரச்சனை இருக்கு. யாரு எந்த நடிகர் தேடி போயிருக்கா சொல்லுங்க?
இப்போ உள்ள புது நடிகர் முதல் யாருமே பேரண்ட்ஸ் ஐயோ ஒரு அனாதை ஏப்பா என் மைண்ட் சொல்லி தேடி தனுஷு ஒல்லி ஒரு ஆள் அதான் சார் எனக்கு வந்தாங்கன்னா அப்ப இந்த மாதிரி பிரஸ் கிடையாது யாருக்குமே உங்களுக்கு யாருக்கு அதை தெரியுமா எனக்கு இப்படி தேடி வந்தாங்கன்னா எனக்கு வந்து போட்டோட அமைச்சிருக்காங்க நீ தான் என் மனைவி கல்யாணம் ஆயிருக்கு ஒரு ரெஜிஸ்டர்ட் மேரேஜ் சர்டிபிகேட்டோட அமைச்சிருக்காங்க எனக்கு சுந்தர் சருக்கு கல்யாணத்துக்கு அப்புறமும் அமைச்சிருக்காங்க என் மனைவி எப்படி மேடம் அகில இந்திய பிரபல அரசியல் தலைவருக்கே இது மாதிரி நடந்தது அதுதான் சொல்றேன் அரசியல் தலைவருக்கே அவங்க வந்து குடும்பத்தோட குழந்தைகளோட இருக்காங்க எடுத்து பிரஸ்ல போட்டு அதுவும் அவங்க இருக்கிறது வேற மாநிலம் இந்த பையன் இருக்கிறது வேற மாநிலம் சம்பந்தமே இல்லாம ஒரு வழக்கு போட்டு அவங்கள வந்து இழுக்கடிச்சு அப்புறம் அதுக்கு வந்து ஹெவியா அவங்க வந்து அந்த பையன் டேமேஜஸ் பண்ற மாதிரி பேப்பர் இது பண்ற மாதிரி கோர்ட் ஆர்டர் போட்டுச்சு கண்டிப்பா வந்து கல்யாணத்துக்கு அப்புறமும் எனக்கு போட்டோஸோட அனுப்புறாங்க இதே மாதிரி என் மனைவி எப்படி நீ கல்யாணம் பண்ணிக்கலாம் போட்டோஸோட எங்கயோ ஷூட்டிங்ல கல்யாண கோலத்துல இருக்கேன் ஒருத்தர் போட்டோ எடுத்திருக்கான் பக்கத்துல அது போய் என் பொண்டாட்டி நீ எப்படி கல்யாணம் பண்ணிக்கலாம் அதுக்கு நீ என்ன பண்ண முடியும் வீட்டுக்கு வந்துருவாங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க எத்தனை பேர் வீட்டுக்கு வந்திருக்காங்க எல்லாத்தையும் வெளியே சொல்லிட்டு இருக்க முடியாது அப்ப எங்க பிள்ளை எங்க அதான்மா சொல்றேன் உங்க பிள்ளை எங்கன்னா அதுதான் நீங்க கரெக்டா காவல்துறைக்கு போய் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும் 14 வருஷமா விட்டுட்டீங்க 14 வருஷமா விட்டுருக்கீங்க உங்க மனநிலை எனக்கு நல்லா புரியுதுமா இவரை தெரிஞ்சதுனாலதே நாங்க ரொம்ப பிரஸ் பண்ணாம சரி நம்ம பிள்ளை சினிப்பிட்டு 14 வருஷமா நீங்க வந்து கோர்ட்டுக்கு போல சரி அப்படி இருந்தா 14 வருஷமா எந்த காவல்துறைக்கு போல அவர் எழுதி வச்சிருக்காருல்ல நான் வந்து என் மனசு எப்ப உங்களை பாக்கணும்னு தோணுதோ அப்ப நான் வரேன் அது தொட்டிக்கு எங்க நீ தேடி வர அப்புறம் இப்ப வரலையே அப்புறம் ஏன் வந்தீங்க அவர் தேடி வரீமா இப்போ அவர் வர நாங்களும் பொறுத்து பார்த்தோம் சரி இப்போ வந்துருவாரு நாளைக்கு வந்துருவாரு 15 வருஷம் தேடி வராம இருக்க வந்தே இப்ப நாங்க தாயா அப்படி சொல்லுவாங்கல இந்த அசிங்கமா அவர் எந்த ஸ்டேஜ்ல இருக்காரு கௌரவம் பாப்பார்ல ஆமா அப்பா அம்மா பாக்குறதுக்கு கௌரவம் பாக்குற புள்ளை அப்பா அம்மா இப்பதே அப்பறனா இந்த எந்த தகப்பு எனக்கு எந்த புள்ள வந்து கஞ்சி ஊத்திக்கிட்டு எந்த புள்ளையாது இந்த தாயா அப்படி கஞ்சி ஊத்திக்கிட்டு இருக்கா இன்னி இப்ப போற காலத்துல உள்ள வசதி இருந்தா கூத்தம் பதில்ல கூத்தாரு மேம் நீங்க தான் ஃபைனலா சொல்லணும் கண்டிப்பா வந்து அவங்களுக்கு ஒரு அந்த பையன் காணா போனாங்கன்னு அந்த ஒரு மன அழுத்தத்துல வந்து கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாம் சொன்னோன்னா அவங்களுக்கு அது பெரிய ஒரு ஸ்ட்ராங்கா அவங்க மனசுல அடி மனசுல பதிஞ்சிருச்சு கண்டிப்பாக ஒரு ஆக்ஷன் வந்து இப்ப கூட நீங்க காவல் நிலையத்துல கொடுத்து அங்க அடையாளங்களை கொடுத்து நீங்க விசாரிக்கலாம் சங்கமித்ர மேடம் சொன்ன மாதிரி நீங்க இன்னும் டைம் இருக்கு நீங்க மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் எல்லா ஆதாரங்களை கொடுத்துட்டு உங்க பையன் எங்க இருக்கானா ஒரு தடவை முழுசா இந்த 14 வருஷமா எங்க இருக்கானா ஒரு தடவை மிஸ்ஸிங் கேஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணி மறுபடியும் தேட சொல்லுங்க தயவு செய்து அது பண்ணுங்க சரிங்களா ஏன்னா அதுதான் சரியாக இருக்கும் உங்களுக்கும் 14 வருஷமா ஒண்ணுமே உடம்பு எல்லாம் போச்சு புழப்பு போச்சு எல்லாம் போச்சு வேடா புழப்பும் போச்சு எல்லாம் போச்சு சாகர கூட நான் போயிட்டேன் இந்த நிகழ்ச்சி மூலமா நீங்க உங்க பையனோட புகைப்படம் எல்லாம் காமிச்சிருக்கீங்க போட்டோஸ் காமிச்சிருக்கீங்க உங்க பையன் எங்கேயாவது இருந்தா இந்த நிகழ்ச்சி பார்த்துருந்தா தயவு செய்து உங்க அப்பா அம்மா தேடி வீட்டுக்கு போங்க இந்த வயசுல அப்பா அம்மா கஷ்டப்படுறது கண்டிப்பாக யாராலையும் ஏத்துக்க முடியாது உங்களுடைய வலுப்பு நல்லா இருக்கும்னு ஒரு நம்பிக்கை உங்க அம்மா மேல உங்க அப்பா மேல எங்களுக்கு இருக்கு சின்ன வயசுல காணாம போனவரை 32 வருஷத்துக்கு அப்புறம் ஜெர்மனிலிருந்து தன்னுடைய பூர்வீகம் அப்பா அம்மா எங்க இருப்பாங்க தேடி திருநெல்வேலியில வந்து அப்பா அம்மாவை சந்திச்சுட்டு போயிருக்காரு உலகத்துல நீங்க எங்க இருந்தாலும் உங்க பையன் பேர் வந்து கலைச்செல்வன் இந்த பேர்ல நீ உலகத்துல எங்க இருந்தாலும் உங்க அப்பா அம்மா தேடி வாங்க அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுங்க உங்களுக்கு நான் இருக்கேன் நான் உயிரோட இருக்கேன் உங்களுக்காக நான் இருக்கேன் உங்க அப்பா அம்மாக்கு ஆறுதல் சொல்லிட்டு அவங்களை ஏத்துக்குங்க அது மட்டும்தான் என்னால சொல்ல முடியும் வந்து பேசினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ வெரி மச் மேம் மீண்டும் சந்திப்போம் நிஜங்கள் இது தீர்வுகளுக்கான கதை